ஐம்பது ரூபா எடு. தானே ஒண்ணுக்கா ரெண்டு காணே, ஒண்ணுக்குன்னா ஒரு ரூபாய், ரெண்டுக்குனா ரெண்டு ரூபாய், ரெண்டுக்கு அப்ப ரெண்டு ரூபாய் எடு. சரக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்து. சரி ஒண்ணுக்கா ரெண்டு காணே, ஒண்ணுக்குன்னா ஒரு ரூபாய், ரெண்டுக்குன்னா ரெண்டு ரூபாய், ஒண்ணுக்கு தானே. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ண்ணே. என்னண்ணே நொட்டாங்க எண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நொண்ணே, இந்த மாதிரி இடத்துல சோத்து கே கொடுப்பாங்க, வந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்த வேண்டாமா, கையா கொடுண்ண. ஏனே ரெண்டுக்கு போயிட்டு ஒண்ணுக்குன்னு சொல்றேனே, நாங்களா போறப்ப என்ன வெயிட்டு வர்றப்ப என்ன வெயிட்டு பார்த்த பார்வையிலே இடப்படுறவங்க. பத்து ரூபா வச்சுட்டு போ. இதெல்லாம் பெரிய மனுஷன் ஆளும் முகர கட்டிம்பாரு. போடி வரனே. என்ன பிரச்சனை ஜில்லாக்கி? நாமெல்லாம் சோந்தானத்திலே சோதிய முடிக்கிறவன்னு ஊருக்கு எங்களுக்கு தெரியல. சரி சரி வாடா, ஒரு டீ அப் போடுவோம். ஏய் காசை வாங்கி கல்லாவில போடு. நான் பாத்துறேன். ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா, ஒரு பஸ்க்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு. குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே, மாசம் 3000, வருஷத்துக்கு 36000, 3 வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சாதிபதி. இதே பஸ் ஸ்டாண்ட்ல பத்து பஸ் வாங்கி விட்டு காலர தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே நம்மடா கணேசா. ஆமாடா கணேசா, இதா கொமலி வண்டி வந்துருச்சுல, வாடா வாடா வாடா, போய் போலப்பா பாப்பாடா. கொமலி கொமலி கொமலி, இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாபுரத்துல காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ மலாலி அண்ணே, எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. இவங்கள ஒரு வாரம் கடையில வச்சா நம்மள பாட்டு பாட்டு ஊத்துறாங்களே. ஏனே உங்களை தானே இருக்கிறவனுக்கே வேலை இல்ல, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலைய கொடுன்னு, குடுக்கற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கங்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும், ஓன் காசு எனக்கு எதுக்கு? சரி வாடா அடுத்த கடையை பார்ப்போம். கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம், நம்ம வேலை கேட்டு போனாலும் போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா, பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. ஐயோ கேனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சன்றனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே, தீப்ட்டு இருந்த உடனே அண்ணே சித்திர மாச வெயில் மண்டைய பாந்துகிட்டு அடிக்குது, வருஷத்தை இப்படி குபுக்குன்னு பத்து கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மசா காலி ஆகி போயிடும். என்ன காலி ஆகிறதுக்கு இல்ல, ஒரு செட்டப் பதாண்ட வாழ்றாங்க. ஒரு ஐடியா வச்சு சொல்றேன்னு அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க. பொர்ரா வேலை கிடைக்கலன்ற டென்ஷன்ல இப்போ கணேசா அம்பானுக்குள்ள ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. கணேசா இந்த சைஸ பார்த்தா நம்ம வெள்ள மயக்க மாதிரி இருக்கு. அத போய் பெரிய குத்தம்னு சொல்லி கோர்ட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க.
ஆமாக்கா, நீ எங்கிட்டு போய்கிட்டு இருக்க? இந்தா என் மகன் அன்னைக்கிலேயே அலர் நாக்கி மட்டும் கட்டி கொடுத்துருக்கன்ல, பிள்ளைக்கு வளகாப்பு நடத்தி சொந்த பந்தத்தோட கூட்டு போய் விட போய்க்கிருக்கோம். ஏட்டியா, கோர்ட்டுக்கு போனா சிகரெட் குடிக்க முடியாதப்பா. ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தோட உன் புண்ணியத்துல ஓரமா உட்காந்து ஒரு இழுப்பு இழுத்துக்கிருவேல. தருமதுப்பெட்டியெல்லாம் இறங்குங்க. கணேசா, பஸ்ல சாராயம் கடத்துறாங்கடா. ஆமாண்டா. ஏட்டையா, பஸ்ல வேணும் சாராயத்தை கடத்துறான். அடுத்த நிமிஷம் ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்லாதான் அமைக்கிற, முத ஆளை புடி. யாரு முட்டுறாது? என்னதுதான் என்னடா இருக்கு? சாராயா? போலீஸ்கார வர வண்டியில சாராயம் கடத்துறியா? ஒண்ணு, உங்க கண்ட்ரோல் டவுன் ஸ்டேஷனோட முடிஞ்சு போச்சு. இது ரூரல், உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. வீடு அரெஸ்ட் பண்ணா பண்ணிக்கிங்க, உங்களால அரெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. 10 மணிக்கு அவங்களை கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்ல. அது தெரிஞ்சு நான் தெளிவா கடத்துறேன். குடிக்க போயிட்டு போலீஸ்காரன் சட்டத்தை கத்துக்கணும் போல. வளகாப்பு நடத்தி கூட்டியாந்தன பாதியிலேயே கருவ கலைச்சிட்ட நீ வேறப்பே. வளகாப்பு நடத்துற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்த போலீஸ்காரன் கண்ணல மண்ண தூவி கஞ்சா கடத்திரா, ஒருத்த மூட மூடையா சாராயம் கடத்துறான். இதெல்லாம் விட்டு புட்டு சாராயம் கோர்ட்டுக்கு கொண்டு போறியே, இதெல்லாம் நியாயமாப்ப? ஏய் போஸ், இன்னும் தலையை சொரிஞ்சுகிட்டே பம்பி பம்பி வந்துட்டு இருக்க. ஏற்கனவே குடிச்ச சரக்குக்கு 400 ரூபாய் தரணும்பா. இப்படிப்பட்ட புள்ளைய பத்தும் வாத்தாளுக்கு ஊர் உலகமே சேர்ந்து முச்சந்தில செலவிக்கணும்டா. போ போ. ஏய் வச்சு, இந்த கண்ணு குட்டி எடுத்து வந்துட்டு இருக்க. நம்ம சரக்கு ஊத்தி ஜல்லிக்கட்டுக்கு விட போறியா என்ன? நீ வேற வேலத்தை கலப்பாதப்பா. எவன்ட்ட போய் கடன் கட்டாலும் காசு தர மாட்டேன்றாங்க. சரக்கு அடிக்காம மூளை சூடாகி போச்சுப்பா. இந்த கண்ணு குட்டி வச்சு 100 ரூபாய் சரக்கு விடுவேன், கொஞ்சம் சந்தோஷமா இருப்பில்ல. சரி சரி, அப்படி கட்டி போடு. இந்த கணேசா, உனக்கு இதே சோழியா போச்சுப்பா. என்ன பண்ட மாத்திர முறையா? பொருளை வாங்கிட்டு தர குடுக்கறதுக்கு அவேண்டாண்ட காதை எடுத்து வந்து குடுக்கறேன், தரக்கூடாது சொல்லிட்டு இருக்க. வேணாண்ட கண்டுகிட்டு வந்து குடுக்கறேன், தரக்கூடாது பேரு. இதெல்லாம் திருட்டு போலா இருந்து வச்சுக்க. போலீஸ்காரங்க நம்மள பொட்டி ராயிடுவாங்க. டேய் விட்றா, ரெகுலர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நீக்கு போக்கா போகணும்டா. ஒண்டி வீரப்பா ஆண்டவனே மகமாயும் அங்கே கருத்து சீத்தாளத்துமே திருகுருநாத அரங்கநாச்சி மொட்டையா இருளாஜி திரேங்கட ஐயனே அரசியம்மா நாகாத்தம்மா பொன்னியம்மா வேப்பிலையம்மா வேமப்பிள்ளியம்மா காளியம்மா மாரியம்மா சூரியம்மா எம்பெருமானே வடக்கு மலையானே தெற்கு மலையானே அகிலேத்தி ஆண்டெடுத்து அங்கால ஈஸ்வரிய சொந்த ஊரோட சுதந்திர கத்த சுவாசிக்க இந்த பூமியில கால எடுத்து வைக்கிற நல்ல நேரத்துல
பொண்ணான பாதத்தை நம்ம மண்ணுல பூ போல பதிய வைப்ப. மரியாதை செய்யறவங்க செஞ்சுக்க. எங்களின் தங்கத்தின் தங்கம், கரணின் சிங்கம், ஒரு முறை ஜெயிலில் போயிட்டு வந்த போடி கணேசனுக்கு மலையை மலர் மலையாக போடுகிறேன். ஊட்டி கொடுத்ததுக்காகவும், கஞ்சா வீட்டு நெஞ்சுக்கு நீதியாக பேச வைத்ததுக்காகவும் சிறை சென்று வந்துள்ள நம்ம அண்ணன் கணேசன் அவர்களுக்கு புஷ்பத் பிராந்தியை மாலையை அணிகிறேன். கணேசா, ஏ சார் வந்து உருமா கட்டுறப்பா. அப்படியே போடு, ஜமீன்தார பாக்குற மாதிரியா இருக்கடா. நாங்க மூணுக்கு ஃபார்ம் ஆயிட்டோம். ஏய் கணேசா, செல்லுக்கு பயணத்தின் புள்ளு கொண்டு பயக்கிட்டு அத்துவிடு. இனிமே போடியே விளையாட மாதிரிதான்ப்பா.